மெட்ராஸில் 1920 அதிகமான வக்கீல் ஃபீஸ் கொடுத்து ரெண்டு கேஸ் நடந்திருக்கு. அதில் முக்கியமான கேஸ் தான் இந்த சூலூர் சுப்பாராவ் கேஸ். கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் எதுக்காக இந்த கேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்? எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாதுன்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. எந்த ஒரு குழந்தைக்கும் உழைப்பின் அருமை தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்படி உழைப்பின் அருமை தெரியாமல் வளர்ந்தா எப்படி இருக்கும்ன்றதுக்கு உதாரணம் தான் இந்த சூலூர் சுப்பாராவ் கேஸ். அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவருக்கு சுமார் 50 கருணை மனு வந்தது. அதாவது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிற மனு. அந்த மனுவில் ஒரு பணக்காரர் பெயர் கூட இல்லை. அந்த மனுக்களை எல்லாம் பார்த்த கலாம் ஐயா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீதித்துறைக்கும் பொதுமக்கள்கிட்டையும் கேட்டார். அது என்ன கேள்வினா, ஏன் ஏழைகள் மட்டும் எப்போதும் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு. இதற்கான பதிலை பார்த்துட்ருக்க நீங்கள் தான் சொல்லணும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டோரிஸ் வேர்ல்ட் பூவனா. இந்த பதிவு சூலூர் சுப்பாராவ் பற்றியது. அந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி நரசிம்ம ஐயர்னா கோயம்புத்தூரில் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கோயம்புத்தூர் திருச்சி ரோட்ல இருந்து சூலூர் காங்கேயம்பாளையம் வரைக்கும் சுமார் 600 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. இவர் தான் கோயம்புத்தூர்லேயே முதன் முதலாக திவான் பகதூர் பட்டம் வாங்கினவர். திவான் பகதூர் பட்டம்னா அந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு நிறைய பொது சேவை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற பட்டம். இப்படிப்பட்ட நல்ல மனிதரோட பேரன்தான் இந்த சூலூர் சுப்பாராவ். சுப்பாராவை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன், 40 ஏக்கரில் வீடு, 5 காரு, குதிரை வண்டின்னு ஆடம்பரமாக வாழ்ந்தவன். தான் நினச்சா என்ன வேணாலும் செய்யலான்ற எண்ணத்திலையும் பணக்கார திமிர்லையும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தவன். இந்த சுப்பாராவுக்கு கிருபாபாயின்ற அழகான பொண்ணு மேலே ஆசை. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா குருசாமி பிள்ளை சுப்பாராவை நேராக சந்திச்சு, வேணா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதை நிறுத்துன்னு சொல்ல, அப்புறம் என்ன அங்கே ஒரே வாய் சண்டையாகி குருசாமி பிள்ளை அவரோட வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாரு. இந்த பகைய மனசில் வச்சு சுப்பாராவ் குருசாமி பிள்ளைய நூதனமாக கொலை செஞ்சு அவரோட தலையை சிறுவாணி ஆற்றுல வீசிட்டு உடம்பை மட்டும் ஒரு காரில் வச்சு சூலூர் பக்கத்தில் இருக்கிற பாப்பம்பட்டியில் வச்சு எரிச்சிட்டாங்க. நீண்ட நெடும் ஆய்வுக்கு பிறகு சுப்பாராவுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் கூட்டுச்சதி, தடயங்களை அழித்தல், கொலை போன்ற காரணத்துக்காக கோயம்புத்தூர் கோர்ட்டில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. சுப்பாராவ் ரொம்ப வசதியான வீட்டு பையனாக இருந்ததாலேயும் மெட்ராஸ் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு பண்ணாங்க. அங்கே சுப்பாராவ் சார்பில் லண்டன் வக்கீல் எர்ட்லி நாட்டன் ஆஜரானார். அவருக்கு ஒரு நாள் சம்பளம் 6600 ரூபாய். இன்றைய மதிப்பில் சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய். இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு அவர் என்ன வாதாடினார்னா, பாயிண்ட் நம்பர் 1, சுப்பாராவ் ஆசைப்பட்டது குருசாமி பிள்ளையோட மகளைத்தான். அவர் எதுக்காக போய் குருசாமி பிள்ளைய கொல்லணும்? பாயிண்ட் நம்பர் 2, சுப்பாராவ் கொலை நடந்த சமயத்தில் எங்கேயும் வெளியே போகலை. அவரோட எல்லா கார்களையும் சர்வீஸ்க்கு விட்டிருந்ததாகவும் அதற்கான ரசீதுகளையும் கோர்ட்டில் சமர்ப்பித்தாங்க. பாயிண்ட் நம்பர் 3, நாளைக்கு குருசாமி பிள்ளை திரும்பி வந்துட்டா என் கட்சிக்காரரின் நிலை பரிதாபமாக போயிருமே. கடைசியாக இறந்தது குருசாமி பிள்ளை தான் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லிட்டார். இவரதின் வாதங்களை கேட்ட நீதிபதி சுப்பாராவுக்கும் அவரது கூட்டாளிகளுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விடுதலை செஞ்சிட்டாங்க. விடுதலையானதுக்கு அப்புறம் இனிமேவாவது ஒழுக்கமா வாழலாமே அப்படின்ற எண்ணம் சுப்பாராவுக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை. அவனோட பணக்கார திமிரும் கொஞ்சமும் குறையவே இல்லை. அந்த காலத்துல அதிகமான மதிப்பு இருந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்து சிகரெட் பத்த வைக்கிற மாதிரி அந்த நோட்டை வாயில வச்சு புகச்சிக்கிட்டே நீதிமன்றத்துல இருந்து வெளியே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் குதிரை வண்டியில் சுப்பாராவ் எப்பெல்லாம் பயணம் செஞ்சாலும் அப்பெல்லாம் அந்த ரோட்டில் ரெண்டு சைட்லையும் வரவங்கள சாட்டையால் அடிச்சுட்டு போகிறத ஒரு பொழுதுபோக்காக வச்சுட்டு இருந்திருக்கான். இப்படி போய்கிட்டு இருந்த இவனோட வாழ்க்கையில் இவனுக்கு ஒரு நடிகையின் மேலே ஆசை வர, அந்த நடிகையை அடையிறதுக்காக ஏற்பட்ட சண்டையில் 1926 அவனோட 26வது வயசுலேயே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா,
நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நம்மளுக்கு காலம் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும். நம்ம நல்லது செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். இந்த சூலூர் சுப்பாராவ் கேஸில் பணம் பத்தும் செஞ்சிருந்தாலும் கடவுள் அவனை தண்டிச்சிருக்காரு. வருங்கால சந்ததிக்கு உழைப்பின் அருமையையும் ஒழுக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். 100 வருஷத்தில் நீதித்துறை ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கா, இல்லை எப்பவும் போல ஏழைகள் மேலே மட்டும்தான் சட்டம் தன் கடமையை செய்யுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சேனலில் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ், ஸ்டடி டிப்ஸ் மற்றும் சுய முன்னேற்ற கதைகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.